ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜேஎஃப்எம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ் வந்து ஆல்மோஸ்ட் அர்னால் மாதிரி தான் இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இது பற்றி தான் நிறைய பேச போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அர்னால் ஃபேன் இருந்தாலும் சரி, கிறிஸோட ஃபேன் இருந்தாலும் சரி, நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நிறையவே பேச போகிறோம். இது முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ கரண்ட்லி பாடி பில்டர்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் பம்ஸ்டர் தான் கரண்ட்லி. ஸோ அவரை வந்து ஏன் அர்னால் கூட வந்து மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அர்னால்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச்சஸ், கிறிஸ் பம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சஸ். ஸோ ரெண்டு பேரும் சேம் ஹைட். ஸோ டிவிஷனும் பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனில் பண்ணார், இவர் கிளாசிக்கில் இருக்கார். பட் கிளாசிக்கால் வந்து ஓப்பன் பாடி பில்டர் கூட எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அர்னால்டோட லெக்ஸும் கிறிஸோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஓப்பனில் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த லெக்ஸை வந்து பார்க்க மாட்டாங்க. பட் இந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கிறிஸ் வந்து பயங்கரமாக இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி அவர் வந்து க்ளூட்ஸோ இல்லை வந்து அவரோட ஹாம்ஸ்ட்ரிங்கோ இல்லை வந்து அவரோட லெக்ஸை வந்து அந்த அளவுக்கு வந்து காட்டலை அப்படின்றது தான் பேசப்படுது. நிறையவே வந்து அப்பர் ஃபிசிக்கை மட்டும்தான் ப்ரொபோர்ஷனாக வச்சு பேஸ் பண்ணி பேசப்பட்டது. ஸோ இந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் அர்னால்டோட பைசப்ஸ் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக திக்னஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அதே வந்து கிறிஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் வந்து ஓப்பனுக்கு வந்து அர்னால்ட் வந்து ரைட் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். பட் கிளாசிக்கு வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வேஸ்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டைனியாக இருக்குது, அதே வந்து அர்னால்டோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. லெக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிசாஸ்டர் அர்னால்டு அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் லெக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். பட் கிறிஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன் பக்காவாக வச்சுருக்காரு, அப்பர் ஃபிசிக்கும் பாட்டம் ஃபிசிக்கும். ஸோ இதில் வந்து ரெமௌண்ட் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்போவை வந்து ப்ராப்பராக காட்டி போஸ்ட் பண்ண மாட்டேன்றாரு, இதுதான் ஒரே ஒரு. செஸ்ட்டு சைட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் செஸ்ட்லேயும் வந்து கிறிஸ் வேறு லெவல். பட் அர்னால்டோட லெக்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது, அதே கிறிஸ் பாருங்கள் ஒவ்வொரு செப்பரேஷனும் கிளியராக டீட்டெயிலாக காட்டுறாரு பார்த்தீங்களா. ஸோ இந்த போஸ்டில் வந்து அவர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அர்னால்ட் வந்து நிறையவே பேசப்படுறது ஏன் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த செஸ்ட்டு அந்த டெல்ஸ் பைசப்ஸ் அதெல்லாம் வந்து அவுட் கிளாஸாக வச்சுருப்பார். பட் சைட் செஸ்டில் வந்து இப்போ இருக்கிற இதுக்கும் இதுக்கு முன்னாடி 70s இருந்த பாடி பில்டிங்கோ என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் பார்த்தீங்கன்னா 2022 இருக்கிற PEDs அதுக்கப்புறம் வந்து அதர் சப்ளிமெண்ட்ஸ் விச் ஐ ஷுட் நாட் யூஸ் தி நேம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல். ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து எல்லாமே அட்வான்ஸாக தான் இருக்குது, தவிர 70s வந்து அந்த அளவுக்கு வந்து மெடிசன்ஸ் கிடையாது. ஸோ மெடிசன்ஸ் தான் பாடி பில்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. யார் வேணாலும் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிடலாம், பட் மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் அந்த டீட்டெயில்னஸ் அந்த அளவுக்கு செப்பரேஷன் மசில் க்ரோத் எல்லாமே வரும். இந்த போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அர்னால் வந்து ஈஸியாக சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட காப்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, அதே வந்து ரெண்டு பேருக்குமே இல்லை. பட் அதே பார்த்தீங்கன்னா பேக் வந்து வேற லெவல் சொல்லலாம். அவரோட க்ளூட்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேன்றாரு, ஹாம்ஸ்ட்ரிங் இருந்தாலும் அவர் வந்து அந்த போஸ்டில் வந்து காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா 70s வந்து கேர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி எல்லாருமே வந்து ஒவ்வொரு மசில் பாட்டும் வந்து டீட்டெயில்டாக காட்டினா மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டில் நார்மலாக நிற்கிறாரு. அதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிறிஸோட பேக் வந்து பயங்கரமாக இருக்குது பெருசாக. பட் ரமாந்த் வந்து அஸ்தட்டிக் டீட்டெயில்னஸ் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வச்சுருக்காரு, அதுதான். இவருது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த செப்பரேஷன் டீட்டெயில்னஸ் இல்லை அப்படின்றது தான் சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா அர்னால்டு இது எடுத்திங்கன்னா அர்னால்டு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஓப்பன்கேற்ற வந்து அந்த மசில் மெச்சூரிட்டியோட அந்த திக்னஸோட ப்ராப்பராக இருக்குது அப்படின்றது தான் சொல்லலாம். பட் இந்த போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக வின் பண்ணுறது கிறிஸ். பட் ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி அர்னால்டோட பைசப்ஸும் அந்த வி டேப்பர் திக்னஸ் அஸ்தட்டிக் லுக் வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து பாராட்டப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அர்னால்ட் வந்து ஒரு ஃபேம் அப்படின்னு சொல்லலாம். பாடி பில்டிங் ஸ்போர்ட்டையே வந்து அந்த அளவு கொண்டு வந்த ஒரு அத்லீட் அப்படின்றது தான் பேசப்படுது. இன்ஃபேக்ட் கிறிஸே பார்த்தீங்கன்னா அர்னால்டோட பெரிய ஃபேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அர்னால்ட் மாதிரி தான் போஸ்ட் பண்ணுவார். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்து
அர்னால்டோட லெக்ஸ் சுத்தமாக தெரியல, கிறிஸோட செப்ரேஷன் பார்த்தீங்களா எந்த டீட்டெயில்னஸ் கிளியராக தெரியுது. அதே வந்து ஆப்ஸ் இந்த போஸ்டில் வந்து சுத்தமாக மூணு பேரும் ரெண்டு பேரும் மேட்சே பண்ண முடியாது இந்த மூணு பேர் குவாலிட்டியில். பட் அர்னால்டோட இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து திக்னஸ் தான். ஸோ அந்த டைமில் வந்து மேஜர்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியாவில் அந்த அளவுக்கு டீட்டெயில்னஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பாடி பில்டர்னால் ஒரு நல்ல அஸ்தட்டிக் லுக்கு, அந்த ஹைட், அந்த ஃப்ரேம், அந்த சிமெட்ரி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா இருந்தாலே போதும். பட் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறி போச்சுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். 30 இயர்ஸ் 17 to 40 இயர்ஸ் close to. ஸோ 40 இயர்ஸில் வந்து இன்னமும் வந்து அர்னால்டை வந்து எல்லாமே வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னா அர்னால் கொண்டு வந்த அந்த ஃபேம் அப்படின்றது தான் பேசப்படுது பாடி பில்டிங்கில். ஏன்னா அந்த ஃபேம் இருந்தால் தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருந்தால் மட்டும்தான் உங்களை பற்றி எப்போவுமே பேசினே இருப்பாங்க. லைக் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் எடுத்திங்கன்னா எல்லாமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மெடிசன்ஸ்க்கும் அப்போ இருக்கிற மெடிசன்ஸ்க்கும் வந்து நிறையவே வித்தியாசம். ஸோ அதே அந்த மெடிசன் வந்து இப்போ அர்னால்ட் எடுத்திருந்தாருன்னா அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்றது தான் வந்து பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அட்வான்ஸு டீடைல்ஸ் அந்த இதெல்லாம் கிடையாதப்போ. ஸோ 70s இந்த அளவுக்கு வந்திருக்காரு அர்னால்ட்னா வந்து சீரியஸ்லி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க, ஹூஸ் த பெஸ்ட், அர்னால்ட் ஆர் கிறிஸ் அப்படின்றதான் இந்த கேள்வி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கைஸ்.